ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தமிழ் ஃபுட் கிச்சன். டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சிக்கன். எடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமாக சால்ட், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், தயிர் 1 கப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், புதினா, அவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மசாலா சேர்த்து இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், புதினா கொஞ்சம், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், தயிர் உங்களுக்கு சிக்கன் தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துடலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ 1-3 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சு எடுக்க வேண்டியதான். எல்லா மசாலாவும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே 3 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம மாவு கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துருக்கேன், அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துங்க. அடுத்தது பீஸா சீசனிங் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசனையாக கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இப்போது மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை இதில் எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு சிக்கனை. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் முட்டையில் இப்படி நினச்சிட்டு மறுபடியும் இந்த மாவில் போட்டு எடுத்துருங்க. இதே இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதை செஞ்ச உடனே பொறிச்சிடணும், ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மாவுலாம் அப்படியே ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துற வேண்டிதான். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள் சிக்கன், நல்லா கிறிப்ஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிலத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கிறிப்ஸியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.